மீனுக்குருவி உணவு எடுக்கிறதுக்காக காட்டில் பறந்து போயிட்டு இருந்தது. அப்போ நதிக்கு பக்கத்தில் யானையோட கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு மீனுக்குருவி அங்கே போனது. அட யானை பாட்டி, என்ன ஆச்சு? எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு எங்கே போக போகிறீங்க? நாங்கள் இந்த காட்டை விட்டு போகலான்னு இருக்கோம் மீனுக்குருவி. ஏன், என்ன ஆச்சு யானை பாட்டி? நம்ம காட்டிலையும் மழை பெஞ்சி ரொம்ப நாள் ஆகுது, நதியிலையும் தண்ணி வற்றி போச்சு, நாங்கள் குடிக்க தண்ணியே இல்லை. பக்கத்து காட்டில் எவ்வளோ நல்ல மழை பெய்யுது தெரியுமா? ஆனால் நம்ம காட்டில் மட்டும் இன்னும் மழையே பெய்யலை. ஆமாம், இப்படியே நிலம போச்சுன்னா எல்லா மீனும் தண்ணி இல்லாமல் இறந்து போயிடுவோம். ஆ, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் இதை பற்றி நம்ம காட்டு ராஜா கிட்ட பேசுகிறேன், அவர் இதுக்கு எதுனா தீர்வு கொடுப்பாரு. யானை பாட்டி, நீங்கள் பக்கத்து காட்டுக்கெல்லாம் போகாதீங்க, அது ரொம்ப தூரம். நீங்கள் கொஞ்ச நாள் காத்திருந்து பாருங்க. மீனோ, நானும் பொறுமையாக இருந்து பார்க்குறேன். ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் மழை வரலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இந்த காட்டை விட்டு போகிறோம். மீனுக்குருவியும் காட்டு ராஜாவான சிங்கராஜா கிட்ட போனது. அட மீனுக்குருவி, நீ இங்கே என்ன விஷயமா வந்திருக்க? மீனுக்குருவியும் நடந்த எல்லா விஷயத்தையும் சிங்கராஜா கிட்ட சொன்னது. ஐயோ கடவுளே, என்ன மீன் சொல்ற? நம்ம காட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கா? நான் ரெண்டு மூணு நாளாக காட்டில் போய் பார்க்காததுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நான் இதுக்கு முதல்ல ஒரு தீர்வு எடுக்கணும். ஆமாம் மீனு, நான் இப்போ என்ன பண்ணுறது? சிங்கராஜா, நீங்கள் முதல்ல மேகராணி கிட்ட பேசுங்க, நம்ம காட்டில் ஏன் இன்னும் மழை பெய்யாமல் இருக்காங்கன்னு கேளுங்க. ஆ சரி, சிப்பாய்களா, நீங்கள் போயிட்டு கழுகுராணியை கூட்டிக்கிட்டு வாங்க. சிப்பாய்களும் கழுகுராணியை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. கழுகுராணி, நான் உன்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ எனக்காக ஒரு வேலை செய், மேகத்துக்கிட்ட போய் ஏன் இன்னும் நம்ம காட்டில் மழை பெய்யலன்னு கேட்டுட்டு வா. சரிங்க சிங்கராஜா அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் மேகத்துக்கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காக போனது. மேகராஜா, மேகராஜா, ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட பேசணும். அட மில்லி கழுகு, என்ன விஷயம், என்ன ஆச்சு? நான் உனக்கு எதுனா பண்ணணுமா? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் பண்ண வேணாம். என்ன சிங்கராஜா தான் அனுப்புனாரு, எங்கள் காட்டில் இன்னும் நீங்கள் மழை பெய்யாமல் இருக்கீங்க, அதான் என்ன காரணம்னு கேட்க சொன்னாரு. ஆமாம், நீங்கள் ஏன் எங்கள் காட்டில் மழையே பெய்யலை? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் எங்கள் காட்டில் மட்டும் மழை பெய்ய மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு? நாங்கள் உங்கள் காட்டில் மழை பெய்ய தயாராக தான் இருக்கோம். ஆனால் என்ன மேகராஜா? நாங்கள் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு காரணமே மயில் தான். என்னது மயிலா? என்ன சொல்கிறீங்க மேகராஜா? ஆமாம், மயில் நடனம் ஆடினாதானே மழை பெய்ய முடியும். மற்ற காட்டில் இருக்க மயில் எல்லாம் நடனம் ஆடினதுனால நாங்களும் அங்கே எல்லாம் மழை பெஞ்சோம். உங்கள் காட்டில் மழை பெய்யலான்னு பார்த்தோம், ஆனால் உங்கள் காட்டில் மயில் நடனம் ஆடவே இல்லை. அதான், நாங்களும் மழை பெய்யவே இல்லை. ஆமாம், உங்கள் காட்டில் இருக்க மயில் எங்க போச்சு? மயில் நடனம் ஆடாமல் எங்களால் மழை பெய்ய முடியாது. ஓ அப்படியா மேகராஜா, சரி நான் இந்த விஷயத்தை உடனே சிங்கராஜா கிட்ட போய் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மில்லிக்கழுகும் சிங்கராஜா இருக்க இடத்துக்கு போனது. நடந்த எல்லா விஷயத்தையும் சிங்கராஜா கிட்ட சொன்னது. ஆ சரி, நம்ம இப்போ உடனே மயில் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். என்னாச்சு, எதுக்கு இன்னும் நடனம் ஆடலைன்னு போய் கேட்கணும். அதுக்கப்புறம் சிங்கராஜா மில்லிக்கழுகு எல்லாம் மயிலோட வீட்டுக்கு போனாங்க. அங்கே பார்த்தா மயிலும் படுத்துக்கிட்டு இருந்தது. அட மயிலக்கா, உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு படுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன சொல்கிறது, எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, என்னோட உடம்புல சத்தே இல்லை, என்னோட சிறகுகள் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு, இதனால் எப்படி என்னால் நடனம் ஆட முடியும்? அட மயில், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் நாங்கள் இங்கே வந்துட்டோம்ல, உன்னை கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணிவிடுவோம். சிப்பாய்களா, சீக்கிரம் போங்க, லூனா மரத்து வச்சிய கூட்டிட்டு வாங்க. சிப்பாய்களும் லூனா மரத்து வச்சிய கூட்டிக்கிட்டு வந்தாங்க. லூனா மரத்து வச்சியும் மயிலுக்கு பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. சிங்கராஜா, மயிலுக்கு வந்திருக்கிறது பறவை காய்ச்சல், இதுக்கு என் கிட்ட மருந்து இல்லை, இதை ஒருத்தரால தான் சரி பண்ண முடியும். அது யாரு? நம்ம காட்டில் கிழக்கு திசையில் ஒரு பெரிய குகை ஒன்று இருக்குது, அந்த குகைக்குள்ளே ஒரு மூலிகை மருத்துவர் இருக்காரு, அவரால் மட்டும்தான் மயிலை காப்பாற்ற முடியும். சரி மில்லிராணி, நீயும் டூட்டு காக்காவை கூட்டிக்கிட்டு போ, டூட்டு காக்கா உனக்கு உதவியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் டூட்டு காக்காவும் கழுகுகளும் ரெண்டு மூணு நாளா பயணம் செஞ்சு அந்த குகைக்கு வந்தாங்க. ஆ, இந்த குகையாதான் இருக்கும். உள்ள போய் மூலிகை மருத்துவர் இருக்காரான்னு பாக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் குகைக்குள்ள போனாங்க. மூலிகை மருத்துவர்கிட்ட சொன்னது, உங்க காட்டுல இருக்க லூனா மருத்துவச்சி என்னோட சிசிய, அவளுக்கு மட்டும்தான் நான் இங்க இருக்கிறது தெரியும். அவன் இங்க உங்களை அனுப்பியிருக்கான விஷயம் பெருசாதான் இருக்கும். நான் அந்த நோய்க்கு மருந்து பண்றேன், ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு மூலிகைய பறிச்சு எடுத்துட்டு வந்து தரணும். என்ன மூலிகை மருத்துவரே? ஆமா, அது எங்க இருக்கு? இந்த குகைக்கு மேல இருக்க மலை இடுக்குல தான் அந்த மூலிகை வளர்ந்துருக்கும். அந்த மூலிகையில இருக்க பூக்கள் சிகப்பு நிறமா இருக்கும். சரி மருத்துவரே, நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன். டூட்டு காக்கா, நீ இங்கே இரு. உன் குகைக்கு மேல போனாங்க. மலை இடுக்குல வாழ்ற சிகப்பு பூக்கள் இருக்கிற மூலிகைய பறிச்சாங்க. அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து மருத்துவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த மருத்துவரும் அந்த சிகப்பு பூக்களை வச்சு மருந்து தயாரிச்சாரு. அதை அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கொடுத்தாரு. டூட்டு காக்காவும் மில்லிகளுக்கும் மருத்துவருக்கு நன்றி சொல்லிட்டு திரும்ப காட்டுக்கு கிளம்புனாங்க. ரொம்ப வேகமா பறந்து மயில் இருக்க இடத்துக்கு வந்தாங்க. அந்த மருந்த மயிலுக்கு லூனா மருத்துவச்சியும் கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் போனது. மயிலும் கொஞ்சம் கொஞ்சமா சரியானது. மயிலோட தோகையும் நல்ல குணமா ஆக ஆரம்பிச்சது. மயிலும் காட்டுல நடனமாட ஆரம்பிச்சது. அத அந்த மேகங்களும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வானை இருட்டி மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதை பார்த்த எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டாங்க. காட்டுலயும் நதிகளும் குளம் குட்டைகளும் நிறைஞ்சது. போன ஸ்டோரியில கேட்ட க்வெஸ்சனுக்கு பாலசிங்கம், தேன்மொழி, ரிஷி மகேஷ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. ஹாய் பாலசிங்கம், இன்னைக்கு இந்த ஸ்டோரியில எத்தனை யானை இருந்ததுன்னு கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பை பை. சப்ஸ்கிரைப்.